கூக்கு வித்து கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியிலிருந்து நாஞ்சல் விஜயன் வெளியேறி இருக்கும் தகவல் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. விஜய் தொலைக்காட்சியில் எத்தனையோ ரியாலிட்டி ஷோக்கள் வந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த வகையில் 4 சீசன்களை கடந்து வந்த கூக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் பேராதரவை பெற்றிருக்கிறது. முதல் சீசனுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து 4 சீசனும் ஒளிபரப்பாகி இருந்தது. அதற்கு முக்கிய காரணமே இந்த நிகழ்ச்சியில் வரும் கோமாளிகள் தான். கடந்த ஆண்டுதான் கூக்கு வித்து கோமாளி 4 சீசன் ஒளிபரப்பாகி வெற்றிகரமாக முடிவடைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட் தாமு நடுவர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கும் நிலையில் கூக்கு வித்து கோமாளி சீசன் 5 நடுவர் வெங்கடேஷ் பட், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நிறுவனம் மீடியா மேசன்ஸ், நிகழ்ச்சியின் இயக்குனர் ஆகியோர் விலகியிருப்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தாமுவுடன் மற்றொரு நடுவராக மாதம்பட்டி ரங்கராஜ் களமிறங்கியிருக்கிறார். இந்த சீசனில் புதிய கோமாளிகளாக ராமர், ஷப்னம், அன்ஷிதா, KPY வினோத் ஆகியோர் இணைந்துள்ளனர். அதேபோல் இந்த சீசனில் போட்டியாளர்களாக ஷெர்லின் சோயா, அக்ஷய் கமல், நடிகை திவ்யா துரைசாமி, இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, சூப்பர் சிங்கர் பூஜா, ஃபுட் ரிவியூவர் இர்ஃபான், பாண்டியன் பூஜா, சீரியல் நடிகர் வசந்த் வசி, தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே, VTV கணேஷ் மற்றும் சீரியல் நடிகை சுஜிதா ஆகியோர் போட்டியாளர்களாக களமிறங்கியிருக்கின்றனர். இதில் ரசிகர்களுக்கு பரிச்சயம் இல்லாத சில போட்டியாளர்களும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் கடந்த வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கப்பட்டது. 2 எபிசோடிலேயே குக்கிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இதில் செஃப் ஆஃப் தி வீக் பட்டத்தை சுஜிதா வென்றிருந்தார். இந்த நிலையில் கோமாளியாக இருக்கும் நாஞ்சல் விஜயன் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியிருக்கிறார். இதுதான் சோசியல் மீடியாவில் சர்ச்சை கிளப்பியிருக்கிறது. இதுகுறித்து நாஞ்சல் விஜயன், இனி பாக்ஸ் ஆபீஸ் நிறுவனம் தயாரிக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளப் போவதில்லை, சொன்னது ஒன்று உள்ளே நடப்பது ஒன்று என்று கூறியிருக்கிறார். இப்படி இவர் கூறியிருந்தது பலருக்கும் அதிருப்தி தான். மேலும் இதுகுறித்து நிகழ்ச்சிக்கு தொடர்புடையவர்கள் கூறியிருப்பது, ஏற்கனவே நிகழ்ச்சியிலிருந்து வெங்கடேஷ் பட், தயாரிப்பு நிறுவனம், இயக்குநர்கள் எல்லாம் விலகியிருந்தார்கள். பல சலசலப்புக்கு மத்தியில் நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. தயாரிப்பு தரப்புக்கும் போட்டியாளர்கள் சிலருக்கும் இடையில் கம்யூனிகேஷனில் ஏதோ பிரச்சனை என்று சொல்கிறார்கள். நாஞ்சல் விஜயன் விவாகரத்திலும் மிஸ்கம்யூனிகேஷன் தான் காரணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதையடுத்து நாஞ்சல் விஜயன் நண்பர்கள் கூறியிருப்பது, நிகழ்ச்சிக்கு கூப்பிடும் போது முழுவதுமே வருவீர்கள் என்று சொல்லித்தான் கூப்பிட்டிருந்தார்கள். ஆனால் முதல் எபிசோடு ஷூட்டிங் போன பிறகுதான் ஏமாத்திட்டீங்க என்று தெரிய வந்தது. ஏற்கனவே முந்தைய சீசனில் கலந்து கொண்ட பழைய கோமாளிகளுக்கு தான் ரொம்ப முக்கியம் தருகிறார்கள். புதிதாக வந்தவர்களை பேருக்கு பயன்படுத்துகிறார்கள். ஷூட்டிங் நடக்கும் போது பழைய கோமாளிகள் யாரும் இல்லை என்றுதான் புது கோமாளிகளை தேடியிருக்கிறார்கள். இதுகுறித்து சில கோமாளிகளே கூறியிருந்தார்கள். இதுகுறித்து சிலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஆனால் யாருக்குமே சரியான பதில் நிறுவனம் கொடுக்கவில்லை. இந்த பிரச்சனை தான் நாஞ்சல் விஜயனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர் கடுப்பாகி சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருந்தார். பிறகு நிகழ்ச்சி தொடர்பான சிலர் அவரை கேட்டபோது அவர் பதிவை நீக்கிவிட்டார். ஆனால் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கிறார். இதற்கெல்லாம் மேல் விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை என்பதால் பிரியங்காவுக்கும், பாக்ஸ் ஆபீஸ் தயாரிப்புக்கும், சீரியலில் நடிப்பதால் அன்ஷிதாவுக்கும் தனி முக்கியத்துவம் தரப்படுவதாக சிலர் புகைச்சலை கிளப்ப தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.